காசாவிற்குள் நுழைந்தால் வெளியே வர முடியாது. ஹமாஸை வீழ்த்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாகும். அனுபவத்தில் சொல்கிறேன். ஆப்கன் ஈராக் போரை நடத்திய அமெரிக்க தலைமை இராணுவ தளபதியின் கருத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. காசாவிற்குள் தரை வழியாக நுழைந்தால் அமெரிக்காவுக்கு சோமாலியாவில் என்ன நடந்ததோ அதுதான் இஸ்ரேலுக்கும் நடக்கும் என அமெரிக்க மூத்த தலைமை இராணுவ தளபதியும் வெளிநாட்டு சதிகளை முறியடிக்கும் சர்வதேச உளவுத்துறையான அமெரிக்க சிஐஏவின் முன்னாள் இயக்குநருமான டேவிட் பெட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1993 சோமாலியாவின் தலைநகர் மொகததிசுவில் அமெரிக்க படைகள் முகாமிட்டு அந்நாட்டின் சோமாலியா நேஷனல் ஆர்மியுடன் சண்டையிட்டு வந்தன. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் இராணுவ ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. விமானத்தில் இருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அமெரிக்க இராணுவ வீரர்களை சோமாலிய வீரர்கள் சுற்றி வளைத்தனர். அவர்களை மீட்க இராணுவம் விடிய விடிய போராடியது. இந்த சண்டையில் மேலும் பல அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க வீரர்களின் உடலை மொகததிசு நகரத்தின் மையப்பகுதிக்கு இழுத்து வந்து அதன் மீது தாக்குதல் நடத்தினர் பொதுமக்கள். இது அமெரிக்க தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அப்போதைய அதிபர் பில் கிளின்டனுக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியது. இந்த சண்டையில் வியட்நாம் போருக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான இராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்தது. இதன் தாக்கத்தால் அடுத்த சில வருடங்களுக்கு ஆப்பிரிக்கா பக்கமே அமெரிக்கா தலை வைத்த படுக்கவில்லை என்றே கூறலாம். இந்நிலையில் இந்த சம்பவத்தை மொகததிசு ஸ்டீராய்டு என குறிப்பிட்டுள்ளார் சிஐஏவின் முன்னாள் இயக்குனர் டேவிட் பெட்ரஸ். அவர் மேலும் கூறும் போது, நான் ஆப்கானிஸ்தான் ஈராக் போரை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஓரிரு வருடத்தில் இந்த அமைப்பை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது. ஆப்கன் ஈராக்கில் எங்களுக்கு பல 10 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ஆனால் இந்த அமைப்பு எல்லாவற்றையும் விட கடினமானது. இதைவிட கடினமான ஒரு அமைப்பை என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவர்கள் இஸ்ரேல் மீது எப்படி கொடூரமாக தாக்குதல் நடத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போன்று தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்கள் தாக்குவார்கள் என்றும், அது தற்கொலை படையாக இருக்கும், வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவார்கள், சதிவலை பின்னி அதில் சிக்க வைப்பார்கள், பார்சல் குண்டுகளை அனுப்புவார்கள், ஹமாஸை தோற்கடிப்பதற்கு முன்பு காசாவிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என்றும், அந்த நகரத்தை மீள்கட்டமைப்பு செய்யுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். மேலும், அங்கு வேறு ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்யுங்கள். இதற்கான திட்டங்களை முதலில் தயார் செய்துவிட்டு பிறகு ஹமாஸை தோற்கடிக்க நடவடிக்கை எடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். காசா எல்லையில் 350,000 வீரர்கள், ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், மருந்துகள் என அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நுழையாமல் ஆழ்ந்த யோசனையில் உள்ளது இஸ்ரேல். இதனிடையே அமெரிக்க இராணுவ தலைமை தளபதி டேவிட் பெட்ரஸ் கூறிய கருத்து இஸ்ரேலை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதே போன்றே பலவிதமான கருத்துக்களை பல இஸ்ரேல் அமெரிக்க இராணுவ மூத்த அதிகாரிகள் இதற்கு முன்பும் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.